வாகனவியல் தமிழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடையில் வந்து புதுசாக ஒரு டூல் வாங்கியிருக்கோம், நியூமேட்டிக் டூல். நம்ம ஒர்க் ஸ்பீடு வந்து அதிகமாகிறதுக்காக ஏர் கன் யூஸ் பண்ணி போல் நட்டை கழட்டி மாட்டுறதுக்காக நியூமேட்டிக் டூல்ஸ் வாங்கி செட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம வாங்கணும், என்ன ரேட்டு, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் டோட்டலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மெக்கானிக் ஹிஸ்ட்ரியை முதல்ல பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் முதல்ல வந்து பைக் மெக்கானிக்காக வந்து ஒரு ஷோரூமில் வேலை செய்யும்போது நான் கன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம். அங்கே பார்க்கும்போது நான் நினச்சேன், நம்ம ஒரு நாள் ஒர்க் ஷாப் வைக்கும்போது இந்த மாதிரி கம்ப்ரஸர் கன்லாம் வாங்கி பெரிய லெவலில் போகணும்னு ஆசைப்பட்டேன். நான் 2013 வெளியில் வந்து ஒர்க் ஷாப் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 18,000 தான் டூல்ஸே வாங்கினேன். ஒரு ஃபுட் பம்ப் மட்டும் வாங்கிட்டேன், கம்ப்ரஸர் கூட என்கிட்ட கிடையாது. காலில் மிதித்து காத்தடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபுட் பம்ப் வாங்கி ஒரு சின்ன சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அவுட்டரில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று ரெடி பண்ணி ஆரம்பித்து பண்ணியிருந்தோம். அப்படி தான் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். சின்ன பேசிக் டூல்ஸு, கால் பம்ப் தான் வச்சு வேலை ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்தால் ஒர்க் ஷாப் சரியாக போகல. அப்போ நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஒர்க் ஷாப் சரியாக போகல. க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டோம். 4-wheeler மெக்கானிக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒர்க் ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தப்ப கூட என்கிட்ட அப்பவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை. கொஞ்சம் இருந்த காசை, கையில் இருந்த காசை வச்சு சிம்பிளாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இன்னும் ஒரு 10,000 டூல்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் சைனா மேக் கம்ப்ரஸர் ஒரு 5,000 வாங்கினேன். சின்ன கம்ப்ரஸர் அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதை வச்சே ஒரு 1 வருஷம் ஓட்டினேன். நம்மகிட்ட அப்போ ரேம்ப் கிடையாது, நிறைய ஸ்பெஷல் டூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன கம்ப்ரஸரே கொஞ்சம் பேசிக் டூல்ஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. இதே வருஷம் தான் ஆரம்பித்தோம், 2017 ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 2017 தான். ஆமாம், அப்படியே ஒரு 1 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன சைனா மேக் கம்ப்ரஸரை ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கம்ப்ரஸ் வச்சுருந்தார், அவர்கிட்ட இதை கொடுத்துட்டு மேற்கொண்டு ஒரு 5,000 கொடுத்துட்டு அந்த அதை விட கொஞ்சம் பெரிய கம்ப்ரஸரை வாங்கிட்டிருந்தேன். அதுவும் செகண்ட் ஹேண்ட் தான். அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நினச்சி இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொன்னார், அவர்கிட்ட ஒரு கம்ப்ரஸர் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன்னு. அதுதான் இந்த கம்ப்ரஸர் தான் அது. இது புதுசாக வாங்கினா ஒரு 26-28 வரும். அவர் என்ன சொன்னார், 20,000 கொடுத்துட்டு இப்போ புதுசு தான் வாங்கி 1 இயர் தான் வந்தார். சரி ஓகே, அவருக்கும் காசு தேவைப்படுது, நம்மளும் கொஞ்சம் காசு ரெடி பண்ணி இந்த கம்ப்ரஸர் வாங்கினேன். இதை வாங்கினதுக்கப்புறம் அப்படியே ஓடிட்டு இருந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. சரி, கன் டூல்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரேம்ப் வாங்கினது. ஏன்னா நம்ம இந்த ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம தரையில் வச்சு தான் வேலை செஞ்சுருந்தோம். போன ஆயுத பூஜைக்கு முந்தின ஆயுத பூஜை தான். அது இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தார் மெக்கானிக் தான். அவர் என்ன சொன்னார், இந்த ரேம்ப் நான் கொடுத்துருவாங்க எடுத்துங்கன்னா. சரினு சொல்லிட்டு இது புதுசாக வாங்கினா ஒரு 25,000 வரும், நம்மகிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்ன பண்ணால் அவர் என்ன ஒரு 12,000 ஒரு எடுத்துங்க அப்படின்னு. சரி ஓகே சொல்லிட்டு அவ்வளோ 12,000 ரேம்ப் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கவா, இது நிறைய ப்ராப்ளம்லாம் இந்த ஆயில்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பக்கவா ரெடி பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன் எடுத்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் கன் டூல்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. நானும் பார்த்தேன், கன்று 3,000 இருக்குது, 6,000 இருக்குது, 8,000 இருக்குது, எந்த ரேட்டு தான் வாங்குறதுன்னு புரியல. நம்மகிட்டையும் காசு மொத்தமாக ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகே, வாங்குறதே வாங்குறோம், லைஃப் டைமில் லைஃப்பில் 1 டைம் வாங்க போகிறோம். கம்பெனி ஐட்டமாக வாங்கினு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் சிபி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. சரி சிபியே வாங்கிடலாம் சொல்லிட்டு போயிட்டு ரேட் விசாரிச்சா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது 14,000-15,000 ஒரு சைட்லேயும் ஒரு மாதிரி போட்டிருக்கான். சரின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த அவர் ஒரு ஒர்க் ஷாப் அட்ரஸ் கொடுத்தாரு. அங்கே போயிட்டு விசாரிச்சதுக்கு இதே கண்ணு 11,500 தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே பார்க்கா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை 11,500 ரெடி பண்ணோம். எஃப்ஆர்எல் ஒரு 3,500, இந்த ஃபிட்டிங்ஸு அசசரிஸ்லாம் சேர்த்து மொத்தமாக நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு 20,000 வந்துச்சுங்க. ஷார்ப்பாக ஃபிட் பண்ணி கொடுத்தோம், அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ 20,000 செலவு பண்ணி இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒர்க் ஷாப் கொஞ்சம் முழுமையடைஞ்ச மாதிரி இது வச்சுக்கலாம். இன்னும் வாட்டர் வாஷ் மட்டும் போடணும், அதையும் ஸ்டெப் சேவாக பண்ணுவோம். ஒன்றா இலக்கு வச்சு நகர வேண்டியது தான் வாழ்க்கையில், நம்ம எடுத்தோடனே மொத்தமாக பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறத அதிலே திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே வரலாம், அவ்வளோதான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி இதை மொத்தமாக இதோட ப்ரொசீஜர் என்ன சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க மெட்டீரியல், ஒரு எஃப்ஆர்எல் யூனிட். இது வந்து நம்ம சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுற சாக்கெட்ஸு, இது 8-10 சாக்கெட்டு. இதுதான் சிபி கன்னு, அதாவது சிக்காகோ நியூமேட்டிக்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த கன்னு. இது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஓஸு. நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதை பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, இந்த கன்னு வாங்கி யூஸ் பண்ணணும். விலை கம்மியில் நிறைய கன்று இருக்குது, ஆனால் அதெல்லாம் லைஃப் வராது. நம்ம ரஃப் யூஸ் பண்ணும்போது லைஃப் வராது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், ரேட்டு ஜாஸ்தி. இது இதுதான் சிக்காகோ நியூமேட்டிக்னு சொல்லுவாங்க.
ஆயிடுச்சு. இந்த பக்கம் தலை வருது. ஓகே, லெட்ஸ். இது 1/2 இன்ச் கன்னு. இதுலேயே வந்து 3x8 இன்னொரு சின்ன சைஸ் இருக்குது. இது வந்து பெரிய சைஸ், 1/2 இன்ச். இதில் நம்ம இது மாதிரி சாக்கெட்டு போட்டு யூஸ் பண்ணோம். ஓகே, போதும். கொஞ்சம் புதுசுன்றதால ரொம்ப டைட்டாக இருக்குது, வேறு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் வந்து இது வந்து ஆன் ஆஃப், இது அழுத்தினா ஆன் ஆகும், விட்டு ஆஃப் ஆகிடும். இதில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். போல்டோட டார்கெட் ஏற்ற மாதிரி நம்ம பவர் இன்க்ரீஸ் குறைச்சிக்கலாம். நல்லா வெயிட்டான கன்னு, நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி, செம்மையாக இருக்கும். இதில் வார்னிங் என்ன போட்டிருக்காங்க, டு ரிடியூஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ளைட் வித் டூல். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம், அதை ஒழுங்காக படிக்க சொல்கிறாங்க. இதுதான் அது, இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதை படித்து பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க சர்வீஸ் இன்ஜினியர் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த எஃப்ஆர்எல் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி இதை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஃபிட் பண்ணுறாங்க சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ரஸரில் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் ஜாயின் பண்ணி அதை லைன் கொடுக்க போகிறாங்க. எஃப்ஆர்எல் வந்துட்டுலாம் லைன் கொடுக்கணும். இதெல்லாமே நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோவில், எப்படி எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து யூஸ் பண்ணுறது ரெடியாக இருக்குது நம்ம கன்று. இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ரஸர்லேருந்து அந்த லைன் வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து இந்த வால்வ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கன்னுக்கு போகிற வால்வ் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வால்வ் வந்து நம்ம காற்று பிடிக்கிறதுக்கு, டயர் காற்று பிடிக்கிறதுக்காக போகிற வால்வ். இப்போ மூணாவதாக வச்சுருக்கிற எல்லோ கலர் வால்வ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம எஃப்ஆர்எல் வண்டிக்கு, அதாவது நியூமேடிக் டூலுக்கு போகக்கூடிய வால்வ் இது. இது ஓப்பன் பண்ணால் என்னன்னா அந்த ஏர் வந்து இந்த ஓஸ் வழியாக ஃபஸ்ட்டு எஃப்ஆர்எல் யூனிட் வந்துடும். எஃப்ஆர்எல் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்போம். இதில் என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்தோம், ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம். அந்த கன்னுக்கு தேவையான லூப்ரிகேஷனுக்காக ஆயில் இருக்கும். அது என்ன நம்ம கன் யூஸ் பண்ணும்போது இந்த காற்று கூட அந்த ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த ஓஸ் வழியாக கன்னு கமிச்சிடும்.
இப்போ இந்த கன்று தான் நம்ம வாங்கியிருக்கிட்டு சிபி. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸு. நம்ம கிளாக் வைஸில் வச்சோன்னா கன்று வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும். அதே நம்ம திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் வச்சோன்னா இந்த ஆப்போசிட் ரொட்டேஷன் ஆகும். இதை நம்ம டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீடையும் டார்கெட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ரொட்டேஷன் ஆகும். அது இப்போ நான் ஸ்பீடை கம்மி பண்ணிடுறேன் ரொம்ப, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். இது வந்து மீடியம் ஃபாஸ்ட். இதுக்கு அடுத்து இன்னொரு மீடியம், இது இது ஃபுல் ஃபாஸ்ட்டு. இது மாதிரி நம்ம கம்மி பண்ணி வைக்கும்போது என்னன்னா போல்டு த்ரெட்டுலாம் டேமேஜ் ஆகுது, நமக்கு வந்து குறையும், சேஃப்டியாக பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து இது ஆன் பண்ணுறோம், அடுத்து நான் ஆன் ஆகும், ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இந்த நாள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எஃப்ஆர்எல் மூலமாக வந்து காற்று ஃபில்டர் பண்ணி இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது மாதிரியாக மேலே ஏறும் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஆயில் வந்து உள்ளே காற்று கூட மிக்ஸ் பண்ணி காற்றோட மிக்ஸ் பண்ணி வெளில அனுப்போம். அது ஏன்னா இந்த கன்னுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் வந்து நிறைய லூப்ரிகேஷன் தேவைப்படும். லூப்ரிகேஷன் இல்லாமல் போகும்போது நல்லா லைஃப் வரது, சீக்கிரம் கன்று டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான் எஃப்ஆர்எல் ஃபில் பண்ணுறது. அதே மாதிரி காற்று எதுக்காக ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா காற்றுல ஒரு ஈரப்பதம் போயிட்டுனா உள்ள இருக்கிற அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் வந்து துரு பிடிச்சிடும். அது மாதிரி துரு பிடிக்காமல் இருக்கிறதா தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, காற்றுல இருக்க அந்த ஈரப்பதத்தை மொத்தம் ஃபில்டர் பண்ணி இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாட்டர் பபுள் எல்லாமே வந்து இதில் வந்து ஓடிட்டுருக்கோம். இது நம்ம அதிகமாக ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த வால்வை ரிலீஸ் பண்ணும்போது தண்ணி வெளில வந்துடும். இதுதான் எஃப்ஆர்எலோட வேலை. இந்த கன்னோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா நம்ம இந்த பாக்ஸில் தெளிவாக போட்டிருக்காங்க. இது வந்து சிக்காகோ நியூமேட்டிக் டூல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பிராண்ட். இது இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதோட ட்ரைவ் வந்து 1/2 inch ட்ரைவ், இது ஃப்ரிக்ஷன் ரிங்ஸு, ஒர்க்கிங் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 51 to 568 FTLBS. அதாவது இதோட நியூட்டன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 69 Nm to 770 Nm. அதாவது ஒர்க்கிங்கில் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 664 அது மேலே கொடுத்துருவோம். அல்லது மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 900 to 900 Nm. ஃபீடு அதாவது ஃப்ரீ ஸ்பீடு, ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 10,020 RPM ரொட்டேஷன் ஆகுமா. இது மாதிரி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கண்டி தான். மினிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரஃப் யூஸ் பண்ணாலே ஒரு 5 to 6 years வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதில் ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம ஈஸியாக கிடைக்கும். சர்வீஸ் பண்ணனாலும் ஏதோ ப்ராப்ளம்னாலும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். சைனா மேக்லாம் வாங்க நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஒன்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போகிற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெக்கானிக் வந்து நம்ம 1 time தான் வாங்க போகிறது. நானே வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years எனக்கு ஆசை, இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சது. இதை இதை 1 time தான் வாங்கணும் போது நம்ம வந்து நல்லா குவாலிட்டியான தான் வாங்கிடணும். வில கம்மியாக இருந்து 5,000 to 6,000 வாங்கிட்டு அது வேஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மறுபடியும் வாங்கும்போது நமக்கு காசு தான் லாஸ்ட் ஆகும். இது மாதிரி ஒரு கன்று குவாலிட்டியாக வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட நீண்ட நாள் ஆசை வந்து நிறைய பேர் இருக்கு. இன்றைக்கி நம்மளும் கம்ப்ரெஸர் வாங்கி இந்த மாதிரி வந்து நியூமேட்டிக் கன் வச்சு யூஸ் பண்ணி வேலை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி தான் கைகூடி வந்திருக்கு. எல்லாமே நம்ம ஒர்க் ஷாப் தான் நன்றி சொல்லலாம். ஏன்னா ஒர்க் ஷாப் இந்த ஒர்க் ஷாப்பில் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம சம்பாதிக்கிறோம். இதுக்கு நம்ம திரும்ப செய்யணும்ல, அதுக்காக தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.